Welcome back to my YouTube channel, Makkale. This is Honey Style. So, in this video, we will talk about how to make a curry dish. We will talk about most of the Sri Lankan style curry dish. Because Indian people in the Madri, they know how to cook curry. First step வந்து பருப்பு வந்து 250 கிராம் பருப்பு எடுத்துர்க்கேன் இந்த பருப்பு வந்து நல்ல ஒரு மூணு தண்ணி வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அடுத்து இதுக்கு வந்து தேவையான மசாலா ரெடி பண்றத பார்க்கலாம் இதுக்கு நான் 10 பல் பூண்டு and கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா மிளகு அதாவது உங்களுடைய உறைப்புக்கு ஏத்த மாதிரி மிளகு அத எடுத்து வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் உரல போட்டு மய்யா இடிக்க வேண்டிய அவசியம் இல்ல And அதுக்கப்புறம் வந்து நாங்க பால்ல தான் வந்து இது குக் பண்ண போறோம் பருப்பு சோ ஃபர்ஸ்ட்க்கு தலைப்பால் அப்படினு சொல்லி கொஞ்சமா தலைப்பால் எடுத்து வச்சிருக்கேன் நான் அது லாஸ்டா ஊத்துறதுக்காக தான் இது நெக்ஸ்ட் அந்த தேங்காய் பூ வந்து ரெண்டு வாட்டி புளிஞ்சி இந்த மாதிரி டம்ளர்ல எடுத்து இருக்கேன் நான் சோ நிறைய தேவை இல்ல நாங்க ஒரு இதுக்கு தேங்காய் பூ எப்படி எடுக்கணும்னு சொன்னா ஒரு மீடியம் சைஸ் பாதி தேங்காய் திருவினா போதும் அடுத்த ஸ்டெப்ப வந்து நம்ம அந்த ஊற வச்சிருக்கிற பருப்பு வந்து தண்ணிய வடிகட்டி எடுத்துட்டு இதுக்குள்ள தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நாம ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் போதும் பெருசா தேவையில்லை அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீள வாக்குல அதையுமே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ண வேண்டாம் அண்ட் அடுத்தது வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி 15 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படியும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த இடிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டாக பிரித்து இல்லை கொஞ்சம் நிறைய இதுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தாளிப்புக்கு கொஞ்சமாக வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அண்ட் அடுத்தது வந்து நான் மாசி போடுறேன் இது வந்து உங்களுக்கு இருந்தா போடுங்க இல்லாட்டி நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து குக் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த பால் டம்ளர் பாலை வந்து இதுக்கு நான் ஃபுல்லாவே சேர்த்துறேன் சோ பால்ல தான் வந்து இந்த பருப்பு நான் வந்து வேக வைக்க போறேன் தண்ணி வந்து சேர்க்கல சில பேர் தண்ணி யூஸ் பண்ணியுமே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து ஃபைனலா தேவையான அளவு உப்பு ஸோ இதையும் போட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஓகே இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்து இப்படியே வந்துட்டுருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேகணும் அப்படின்னா டைம் விட்டு இது பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் வரும் நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க இந்த பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க சில பேர் முழுசு முழுசாகவே பருப்பு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் நல்லா கடைஞ்சி விட்டுப்பாங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக எடுத்துருக்கு நம்மளோட தலைப்பால் இதை ஊற்றி கொஞ்சம் 2-3 கோதி வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதை சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தேவையான அளவு ஆயில் விடுறேன் ஆயில் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு இது கடுகு வடித்ததுக்கு பிறகு வந்து நான் இடித்து வச்சிருக்கிற மசாலா அதையுமே சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் முறித்து அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையுமே சேர்த்து வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை அதையுமே போட்டு லாஸ்ட்டாக நல்லா வதக்கொள்ளுங்க இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது கொஞ்சம் நல்லா தாளிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து இதை எடுத்து நம்முடைய பருப்பு கறிக்குள்ளே சேர்க்க போகிறோம் சேர்த்து அதை கிளறி விட்டீங்கன்றாலே போதும் அது திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இவ்வளோதான் வந்து பருப்பு கறி ப்ராசஸ்
ஸோ முடிஞ்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இது பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ.